வணக்கம். நெருப்பு தமிழர். நீட் தேர்வு திராவிடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு அரசியல் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தருணம். தொடர்ந்து இன்றைக்கு நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதிகமாக இறந்து போவர்களுடைய இறந்து செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, எல்லாருமே கூலி தொழிலாளி, விவசாயி, இவர்களுடைய பிள்ளைகள்லாம் இறந்து போறாங்க. இது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கு. கடந்த ஒரு தினத்துக்கு முன்பு தனுஷ் என்கின்ற ஒரு மாணவன் இரண்டு முறை நீட் தேர்வு எழுதி அதில் தோல்வியடைந்த ஒரு காரணத்தினால மூன்றாவது முறையும் ஒருவேளை நம்ம தோல்வி அடைந்து விடுவோமோ என்கின்ற பயத்தில் அவர் இறந்து போயிட்டார். இப்ப இதுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11,000 கிட்டத்தட்ட, அதாவது 10.5 லட்சம் பேர் வரைக்கும், அதாவது இதுல வந்து 110,971 பேர் வரைக்கும் இதுல வந்து எழுதுறாங்க. இந்தியா முழுவதும் 14 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் எழுதுறாங்க. இதுல 110,971 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் எழுதுறாங்க. இப்ப இதுல எழுதும் போது இதுல அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுது, தற்கொலை செய்து கொள்வது அப்படி என்று பார்க்கும்போது அது சாமானியமான ஒரு சாதாரணமான குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கு. இப்ப இதை வைத்து திராவிட அரசியல் தொடர்ந்து திருட்டுத்தனமான அரசியலையும் அயோக்கியத்தனத்தையும் தொடர்ந்து அவங்க செயல்படுத்தி வர்றாங்க. இதன் முதன் முதலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டங்களில் நீட் தேர்வு கொண்டு வரக்கூடாது என்று அம்மையார் அவர்கள் மிக அழுத்தமாக மத்திய அரசிற்கு கடுமையான பதிலடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது கொண்டு வரப்படலை. 2017 பிறகு, அதுக்கப்புறம் அம்மையார் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அது கொண்டு வரப்படுது. அதை வந்து எடப்பாடி தலைமையிலான அரசு அதை மிக தெளிவாக, அதாவது சாதுரியமாக யாருக்குமே தெரியப்படுத்தாம 2017-18 ஆண்டுகள்ல ஒரு தீர்மானத்துல நீட் தேர்வு வேண்டும் என்று கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்து அந்த நீட் தேர்வு தொடர்ந்து செயல்பாடுகள்ல இருக்கு. இப்ப எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான அரசியலும் ஒல்லமாரித்தனமான அரசியலையும் செய்கிறாரு அப்படிங்கறத நேரடியாகவே நம்ம சொல்ல முடியும். எப்படி நம்ம நேரடியாக சொல்ல முடியும்? அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் போது கூட்டணி இருக்கின்ற போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவர் என்ன சொன்னாரு? நீட் தேர்வு என்பது தேவை என்றுதான் குறிப்பிட்டார். நீட் தேர்வு தேவையில்லைன்னு குறிப்பிடல, நீட் தேர்வு என்பது தேவை, இது எல்லா மாநிலங்களும் எதிர்க்கல, அதனால நாமளும் எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் எதிர்மறை கருத்துக்களாக கூறியவர். அவர் முதலமைச்சராக இருக்கும் போது இதற்காக எதையுமே அவர் செய்யல. இப்ப நீட் தேர்வை வந்து நம்ம நீக்குவோம் என்பதற்கு அவர் எந்த விதமான ஒரு மசோதாவையும் செய்யல. எந்த ஒரு தீர்மானத்தை, ஒரு சாதாரணமான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு தீர்மானத்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வரல. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா என்ன பண்ணிருக்காரு, நேரடியா அந்த மகன் இறந்து போன உடனே தனுஷ் வீட்டுக்கு போய் நேரடியாவே போய் துக்கம் விசாரிக்கிறாரு. அவங்க துக்கம் விசாரிச்சுட்டு அவங்க அந்த பெற்றோர்களுக்கு அவர் வந்து ஆறுதல் சொல்றாரு. இப்ப இவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு மொல்லமாரித்தனமான ஒரு அரசியல், முடிச்சவிக்கத்தனமான அரசியல், அயோக்கியத்தனமான அரசியல், திருட்டு அரசியல் தெளிவாக அம்பலமாகுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவா ஒரு திருட்டு அரசியல் பண்ண முடியும், மொல்லமாரித்தனமான அரசியல் பண்ண முடியும், அயோக்கியத்தனமான அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழுது. தானே பிள்ளையும் ஆட்டி விட்டுவிட்டு, பிள்ளையும் கிள்ளி விட்டுவிட்டு, தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையாவில் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு அரசியல் செய்கிறாரு எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். இதில் அதிமுக என்கின்ற ஒரு அரசு ஆண்டபோது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்குமே மத்திய அரசிற்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரல. இப்ப தற்போது எதிர்கட்சி இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு சட்டம் கொண்டு வரும் என்று குறிப்பிட்ட போது இங்க சட்டசபையில சொல்றாரு எல்லா மாவட்டங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன, ஆனால் இங்கே தமிழகம் மட்டும் அதை எதிர்த்து என்ன ஆக போகின்றது என்று கூறியவர் தான் ஐயா பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பண்றாரு, இவர் செய்கின்ற வேலை, இவர் செய்கின்ற அரசியல் தனம், இவர் செய்கின்ற அயோக்கியத்தனம், இவர் செய்யற முள்ளமாரி அரசியல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டுக்கு போனா அந்த வீடு விளங்குமா? அந்த வீடு சுருகடத்தாங்க போகும். ஐயா எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த வீடு தரிசா போயிடும், அந்த வம்சமே திருப்பி மீண்டும் வளராது. ஏனென்றால் இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் இவ்வளவு முள்ளமாரித்தனங்களையும் செய்யக்கூடியவர்கள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போவே கூடாது. ஆனா அந்த பையன் இன்னைக்கு இறந்து போறான் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக என்கின்ற ஒரு அரசும், அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனா அதிமுக அரசே கொண்டுட்டு
அதிமுக அரசே போய் கொல்லி வைக்கிற கதையாவது அதுதான் இருக்கு. அதனால தயவு செய்து இதெல்லாம் நம்ம சிந்திச்சு செயல்படணும். அடுத்த கட்டமாக நான் திமுகவுக்கு வரேன். திமுக என்ன சொன்னது? திமுக சொல்லும் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் தீர்மானமாக முதல் மசோதா கொண்டு வரப்படும், நீட் தேர்வு முற்றிலும் தமிழகத்திலிருந்து புறக்கணிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க என்று குறிப்பிட்டு விட்டு அதற்கப்புறம் அதை பத்தி பேசல. முதல் மசோதா எப்பவுமா எப்படின்னா சாராய கடை வந்து கொரோனா காலகட்டங்கள்ல ஊரடங்கு காலகட்டங்கள்ல ஏன் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர் அப்பாவும் மகனும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்பாவும் மகனும் போர்க்கொடி தூக்குனாங்க. அதற்கப்புறம் அதே ஊரடங்கு காலத்துல சாராய கடையை திறந்து வச்சுட்டாங்க. திறந்து வச்சுட்டு அவங்களுடைய போர்க்கொடி அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சாராய கடை திறக்கப்பட்டது. சாராய கடை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீட் தேர்வுல இவங்க என்ன குறிப்பிட்டாங்க? திடீர்னு இவங்க வந்து அப்படியே குட்டிக்கரணம் அடிச்சிட்டாங்க. குட்டிக்கரணம் அடிச்சு நாங்க வந்து நீட் தேர்வை எதிர்ப்போம், நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்போம், அதை பற்றி கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டிக்கரணம் அடிச்சுட்டு உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணாங்க, நீங்க இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வை எழுதுங்க, இந்த வருஷம் போய் எழுதிட்டு வாங்க, நம்ம அதுக்குள்ள போராட்ட சட்ட போராட்டத்தை நடத்தி நம்ம நீட் தேர்வை வந்து இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அரசியல் பண்ணாரு. இப்படி தொடர்ந்து இதே மாதிரி திமுகவினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே அவங்களும் வாய திறக்கவே இல்லை. அப்படியே அவங்களும் அமைதி ஆயிட்டாங்க. இப்ப திமுகவும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியை கையில் எடுத்துக்கொண்டு நாங்க இதெல்லாம் தடை செய்வோம் என்று குறிப்பிட்டு அவங்களும் அதை வெளியே செய்யறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக ஐயா அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணாங்க, நீங்க இந்த ஆண்டு மட்டும் போய் எழுதுங்க, நீட் தேர்வு எழுதிட்டு வாங்க, நம்ம அடுத்த ஆண்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த அரசியலினுடைய ஆரம்பத்துல இவங்களுக்கு எந்த விதமான நெருக்கடி வந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லிட்டு அவங்க சூதனமா போயிட்டாங்க. இப்ப இதுவரையில யாருமே நீட் தேர்வை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்படல. இங்க ஒரு மாணவன் இறந்து போயிட்டான், இங்க ஒரு மாணவன் இறந்து போயிட்டான். இறந்து போனத உடனே இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சு அதற்கு வந்து அந்த இறப்புக்கு புண்ணியம் தெரிகிறார், அந்த இறப்புக்கு புண்ணியம் தெரிகிறார். 10 லட்சம் எதுக்கு அவர் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இது எதுக்கு தேவை, அப்படிப்பட்ட அவசியம் என்ன இருக்கு? அப்போ ஒரு குடும்பங்கள் இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா அதோட எல்லாம் சரியாயிடுமா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா யாரு வேணாலும் யாரு பிள்ளை இறந்து போனாலும் அந்த பெற்றோர்கள் கண்டுக்காம போயிடுவாங்களா? இது என்ன நியாயம், என்ன தர்மம் என்பது எனக்கு தெரியல. இந்த ஆழ்துளை கிணத்துக்குள்ள மணப்பாறை பக்கத்துல ஒரு குழந்தை விழுந்த போது அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு தவறிய இந்த அரசு என்ன பண்ணுச்சு? ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 10-10 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய வாயை அடைச்சிட்டாங்க, அந்த குழந்தையை கொண்டே விட்டாங்க. அதே போல தொடர்ந்து இங்கே கல்வி கொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி கொலைக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே ஆளுகின்ற மாநில அரசுகள் தான் மிக முக்கியமான காரணம். இதற்கு மிக முக்கியமான திராவிடங்கள் தான். இந்த திராவிட ஆட்சியில தான் இந்த கல்வி கொலை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. உண்மையிலேயே இப்ப நாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக முதலமைச்சராக இருந்தால் முதன்மையான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டு அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் இந்தியாவிலேயே அதிகமான நெருக்கடி கொடுக்கின்ற ஒரு மாநிலமாகவும் அதே போல மிகப்பெரிய ஒரு ஒரு சட்ட ரீதியான போராட்டம் மட்டுமல்லாமல் மக்களை ஒன்று திரட்டி, பெற்றோர்களை ஒன்று திரட்டி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இதை வெற்றி பெற வைத்திருப்போம். ஏங்க மாட்டுக்காக போராடி எல்லாரும் ஜல்லிக்கட்டு வெற்றி பெறலையா? மாட்டுக்காக போராடி ஜல்லிக்கட்டில் ஒரு மாபெரும் வெற்றி பெறலையா? இங்கே மாணவர்களுக்காக போராடுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன தயக்கம? பெற்றோர்கள் என்ன செய்யறீங்க? நான் முதல்ல அரசுக்கு முடிச்சுட்டு அப்புறம் பெற்றோர்களுக்கு வரேன். அதுபோல ஒரு முதலமைச்சராக நான் இருந்திருந்தா உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்துல உடனடியாக மசோதா நிறைவேற்றப்படும் இன்றையில் இருந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்றையில் இருந்தா அப்ப நேற்று வரைக்கும் போய் எழுதினவங்க, நேற்று வரைக்கும் தேர்வு எழுதினவங்களுக்கு என்ன முடிவு? அதில் என்ன மாற்றம் செய்ய முடியும் உங்களால? ஒன்றிய அரசிற்கு அடிமையாக செயல்படுவது இன்று வரையில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதானே இருக்கு. இதுவரையில நீங்க என்ன சட்ட மசோதாவை நிறைவேற்றி மத்திய அரசிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 24 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக முதன்மை மாநிலமாக இருக்கு. 24 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் அமைத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் இங்கே மருத்துவராக படிக்கக்கூடியவர்கள்
இங்கே தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று தங்களுடைய மருத்துவராக சேவை புரிய வேண்டும் என்பதுடைய நோக்கம்தான். அதற்காகத்தான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கே தவிர, மொழி தெரியாது ஒரு ஒரு மொழி வாயிலாக இருக்கட்டும், அவன் நம்மளுடைய மொழியை சேர்ந்தவன் அல்ல, நம்மளுடைய இனத்தை சார்ந்தவன் அல்ல. எங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவன் வந்து கியாச்சையே பயா செய்யே குயா செய்யன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் போய் அவன் வேலை செய்வானா? அவன் மருத்துவராக பணிபுரிந்து மக்களுக்கு சேவை செய்வானா? இது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கா? இல்ல. அப்படி பார்க்கப்படுகின்ற போது மாநிலத்தினுடைய சுய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் 24 மருத்துவக் கல்லூரிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 24 மருத்துவக் கல்லூரிகளின் இந்தியாவிலேயே 24 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய தமிழகத்துல தான். தமிழகத்துல நீங்க படிப்பதோடு வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, தமிழகத்தை ஆள வேண்டும் என்கின்ற எந்த ஒரு எண்ணத்தையும் யாரும் இங்கே கையில் எடுக்கக்கூடாது. இந்த 24 மருத்துவக் கல்லூரிகளுடைய நோக்கம் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும், கிட்டத்தட்ட 14,500 கிராமங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது, அல்லது 12,500 கிராமங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த கிராமங்களுக்கு சேவை புரிவதற்காகத்தான் 24 மருத்துவமனைகள் மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய மாநிலத்தில், எங்களுடைய நாட்டில், தமிழ்நாட்டில், இது இந்தியாவில் அல்ல, தமிழ்நாட்டில் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகள் யாருக்காக? இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்களுக்காக. இதுல வந்து நாங்க வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்பது என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மருத்துவமனைகள் உருவாக்கப்படல. கல்விக்காக நீங்க யார் வேண்டுமானாலும் வந்து படிக்கலாம். ஆனால் ஒரு காலமும் எங்களுடைய மாநிலத்தினுடைய சுய உரிமையை, சுய ஆட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த 24 மருத்துவக் கல்லூரிகள் இங்கே இருக்கு. இதனுடைய நோக்கம் நாங்கள் வாழ்வதற்குத்தான், நாங்கள் எங்களினுடைய இனம் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்காகத்தான். நாங்க வட இந்தியாவில் இருக்கிறவனுக்கு மருத்துவம் பார்க்கணும் நாங்க சொல்லல. இந்த மாநிலம் என்பது தமிழர்கள், இந்த மாநிலம் என்பது ஒரு நாடு, தமிழ்நாடு என்கின்ற ஒரு நாடு. இங்கே மிகப்பெரிய இந்தியா என்கின்ற ஒரு ஒன்றிய அரசு சூழ்ச்சிமத்தை இன்றைக்கு உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இன்றைக்கு எல்லாவற்றிற்குமே ஒரு உடனடியாக சட்டத்தை இயற்றக்கூடிய இந்த மாநில அரசு, தமிழக அரசு தொடர்ந்து இந்த விடயங்கள்ல மௌனம் காப்பது ஏன்? ஐயா, மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, அவர் மட்டும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா? ஆரோக்கியமான மனநிலையில இருக்கிறாங்களா? இந்த மாணவர்களினுடைய கல்வி எதிர்காலம் என்ன ஆயிற்று? இதுதான் இங்க எழுப்பப்படக்கூடிய கேள்வி. தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடியவன் அவன் 7வது 8வது படிக்கிற காலத்திலேயே 9வது 10வதும் 9வது படிக்கக்கூடிய காலகட்டங்களையும் 12வது புத்தகங்களையும் படிக்கிறான். அப்படி பார்க்கும் போது இன்னும் 7வது 8வது படிக்கும் போதே அவன் தனியார் பள்ளியில போய் நீட் தேர்வையும் படிக்க ஆரம்பிச்சிடறான். தனியார்ல இருக்கக்கூடிய இந்த டியூஷன் சென்டர்ஸ்ல போய் அவன் நீட் தேர்வுக்கான ஒரு வழிமுறைகளையும் அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். இங்கே தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய 70% மேற்பட்டவர்கள் எல்லாம் ஓரளவு பொருளாதாரத்துல அவர்களுக்கு வலிமையாக இருப்பதனால அவங்க செய்யறாங்க. இங்கே தனியார் பள்ளிக்கூடத்துல எல்லாருமே பொருளாதாரத்தோட நீண்ட காலம் படிக்க வைக்கிறது இல்ல. ஏதோ ஒரு பெருமைக்கு எருமை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கதையில 1வதுல இருந்து 2வது 3வது 5வது வரைக்கும் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்க படிக்க வைப்பதற்கு முடியலைங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த சிபிஎஸ்இன்னு ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை கூட மழை பெஞ்சா கூட எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அங்க போகும்போது நீங்க எல்கேஜில கொண்டு போய் சேர்க்கும் போதே 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் அவன் எடுத்துக்கிறான். அப்படி பார்க்கும்போது அது யாராலையும் சாத்தியமாகாது. தமிழகத்தை பொறுத்தவரையில 80-85% பேர் கூலித்தொழில் செய்து இன்றைக்கு நடுத்தரம் வறுமை கோட்டையில் வாழக்கூடியவர்கள் தான் அதிகமானோர் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே சிபிஎஸ்இல படிச்சு பெரியாள் ஆகிவிட முடியும் என்கின்ற ஒரு நோக்கம் இல்ல, அதற்கான சாத்தியம் இல்ல. அப்படி பார்க்கப்படுகின்ற போது இந்தியா என்கின்ற ஒரு ஒன்றிய அரசு மக்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே வாக்கு செலுத்துற எவனுக்கும் மண்டையில ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். தாம் பிள்ளையை படிக்க வைக்க முடியல, தாம் பிள்ளைய என்ன படிக்க விரும்புதோ அந்த பிள்ளைக்கு தேவைகளை செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு அரசு, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இவன் வாக்களிக்கின்ற வரையில் இது ஒரு உருப்படாத ஒரு மாநிலமாக போயிடும். அதைத்தான் தொடர்ந்து இவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும், நீட் தேர்வுல எவன் செத்தா என்ன, எந்த பெத்தவனுக்கு முக்கியம் இல்ல. அதிமுக இல்லைன்னா திமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இவன் போயிடுவான். இவனே இவன் பிள்ளைக்கு நீ கொள்ளு வைக்கிறான். இதற்கு மிக முக்கிய காரணம் பெற்றோர்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நம்ம
இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கொள்கின்ற போது ஒரு 5 லட்சம் பேர் வைங்க, இல்ல ஒரு 10 லட்சம் பேர் வைங்க, இல்ல ஒரு 20 லட்சம் பேர் கூட வைங்க. இப்போ இந்த அதாவது 110,971 பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், இந்த நீட் தேர்வுக்காக போய் எழுதலாம். இந்த 110,971 பேருடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், இந்த பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் இறங்கி இருந்தா, தர்ணா போராட்டத்தில் இறங்கி இல்ல அறவழியில போராடி, இந்த எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீட் தேர்வு தேவையில்லை, நீங்க இந்த அரசு உடனடியாக இதை தடை செய்ய வேண்டும் என்று ஏன் போராடல? முதல் கேள்வி என்னுடைய கேள்வி, நீங்க ஏன் போராடல? இரண்டாவதான கேள்வி, அப்படி உங்களுக்கு மாநில மத்திய அரசுகள் ஒத்துழைப்பு கொடுக்கல என்றால் நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. நான் 1 வருஷத்துக்கு என் பிள்ளைய நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன். என் பிள்ளை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாது, என் பிள்ளை நீட் தேர்வு எழுதாது, என் பிள்ளைக்கு அது அவசியம் இல்லை. எங்களை வந்து இவ்வளவு அதிகமான கட்டுப்பாடுகள் கொடுப்பதற்கு நீங்க யாரு? நாங்க தான் கல்வி, நாங்கள் தான் அரசு, நாங்க கட்டுகின்ற வரிப்பணத்துல தான் இந்த அரசு இயங்குது. பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்களா எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் அவ்வளவுதான். எப்படி நீங்க எங்களுக்கு எங்களுடைய விருப்பங்களை ஏற்காமல் நீங்க எப்படி அரசை வழி நடத்த முடியும்? எங்களுக்கு தேவையில்லை என்று ஏன் சொல்ல முடியாது? அதை கூட விட்டுலாம். 12வது படிக்கக்கூடியவனை மட்டும் இல்லாம 10வது, 11வது, 12வது இந்த மூணு வகுப்புகளையும் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடாது? ஏன் போராட்டம் நடத்தி நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அந்த போராட்டத்தை இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாற்றி உடனடியாக ஏன் அந்த சட்டத்தை நீங்க தடை செய்ய முடியாது? ஏன் முடியாது? உங்களால முடியும், ஆனால் நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. திமுக கட்சிக்காரன் 100 ரூபா கொடுத்த உடனே அவங்க கிட்ட போய் ஐயா அப்படின்னு போய் வெத்தலை பாக்கு எடுத்துக்கிட்டு போய் வெக்கமே இல்லாம அவன் 100 ரூபா போடுவான் தட்டலன்னு சொல்லி பிச்சை எடுக்க வேண்டியது. இந்த பிச்சை எடுக்கின்ற வேலையை செய்கின்ற வரையில் நீங்கள் பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்க முடியும். இதை தவிர வேற எதுவுமே இல்லை. மருத்துவத்துல மட்டும் தர வேணுமா? உயிர் காக்கக்கூடிய மருத்துவத்துல தர வேணுமா? பாரதிய ஜனதா கட்சியில ஒரு 2 பேர் வந்து வெளியில வந்து பேசுறாங்க, அதுல வெறும் 2 பேர் தான் இருக்கும். அந்த 2 பேர் நிக்கிறாங்க கேட்டா அவங்க எல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க எல்லாம் எம்எல்ஏ. ஒரு ஈ காக்கா கூட இல்லை அந்த இடத்துல, 2 பேர் மட்டும். அப்போ ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், 135 கோடி மக்களை பாதுகாப்பதற்காக என்ன அவருக்கு தகுதி இருக்குன்னு அவர் பிரதமர் ஆக்கி இருக்கிறீங்க? அவரது தேர்வு எழுதி போனாரா? நாட்டை ஆள்வதற்கு தகுதி, நாட்டை ஆள்வதற்கு இங்க என்ன தகுதி தேர்வு எழுதிட்டு போறீங்களா? இல்ல இதுவரைக்கும் எழுதியிருக்கிறீங்களா? இல்ல. திடீரென ஒரு நீங்க ஒரு நீட் தேர்வை உருவாக்கின உடனே நீட் தேர்வை கொண்டு வந்த உடன் உயிருக்கு பாதுகாப்பு தேவை. அப்ப இவ இத்தனை 1970-80 ஆண்டுகள்ல இருந்து மருத்துவரானவெல்லாம் நீட் தேர்வு எழுதிட்டு தான் மருத்துவரானவெல்லாம் நீட் தேர்வை எழுதிட்டு தான் அவன் எல்லாம் மக்களை வந்து பாதுகாத்தானா? எல்லாரையும் காப்பாத்திருக்கிறானா? இல்லையே. நீட் தேர்வுன்றது இன்னைக்கு நீங்க கொண்டு வந்ததன் பிறகு அதை பாதுகாப்பதற்கு அவசியம்னா, அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கொண்டுட்டாருந்தானுங்க மருத்துவர்கள்? இது மருத்துவர்களையும் உதாசீனப்படுத்துகின்ற ஒரு விடயங்கள் தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த போராட்டத்தை யாரு கையில் எடுக்க போறா? அதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இடத்தில் பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள், இப்ப மாணவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பொய்யான போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது. மாணவர்கள் 12வது படிக்கிறான், எனக்கு இந்த செல்லு தான் வேணும்னு கேட்கிறான், எனக்கு இந்த மொபைல் தான் வேணும்னு கேட்கிறான், இதெல்லாம் செய்யலாம் தானே? இதெல்லாம் செய்யாம இருக்கானா? இல்ல 12வது போறவன்னா, இல்ல தனக்குன்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்காம இருக்கிறான், அதுவும் செய்யத்தான் செய்யறான். இதெல்லாம் அவன் வீட்டுல சொல்லிட்டா செய்யறான்? செய்யல. தெரியாம இங்க இருந்து இந்த காம்பவுண்ட்ல இருந்து அந்த காம்பவுண்டுக்கு சைட் அடிக்கிறான், என் ஆள் இதுதான், ஓ ஆள் அதுதான் அப்படின்னு சொல்லி சைட் அடிக்கிறான். இதெல்லாம் எப்படி செய்யறான்? தனக்குத்தானே அந்த தூண்டுதல், தனக்குத்தானே உள்ள ஆர்வம், அந்த ஆர்வங்களினுடைய வேலை. அதை போல இந்த மாணவர்கள் எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் தனக்கு என்ன வேண்டும் என்பதை இவனே தீர்மானம் செய்யணும். எங்களுக்கு நீட் தேர்வு தேவையல்ல என்பதை மாணவர்களும் உணர்ந்து இந்த மாணவர்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது நீட் தேர்வு எதிர்க்கின்ற அத்தனை அரசு இயக்கங்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக களமிறங்கி போராடுவாங்க. அதனால இதை ஒழிக்க வேண்டும் என்றால், இதை தடை செய்ய வேண்டும் என்றால், ஒரு கை தட்டினா மட்டும் சத்தம் வராது, ஊரே சேர்ந்து கைதட்டினால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
ஆகவே இந்த ஒன்றிய அரசிற்கு நாம் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க முடியும். பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம்னு பெற்றோர்கள் ஒரு முடிவெடுத்தால், பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் நீட் தேர்வு எழுத மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவு எடுத்தால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நீட் தேர்வு எழுத மாட்டோம் என்கின்ற ஒரு முடிவு எடுத்தால், இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் ஒரு முடிவு எடுத்தால், இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய விடுதலை பெறக்கூடும். இந்தியாவிற்கே நீட் தேர்வு என்கின்ற ஒரு தேர்வு இல்லாமல் போகும். எல்லா மாநிலங்களும் இந்திய ஆதரிச்சுக்கிட்டான், எல்லா மாநிலங்களும் ஆதரிச்சுக்கிட்டான். ஆனா இதுவரையில இந்தி மொழியை இங்க ஒரு பாடமாக்க முடியவில்லை. அரசு பள்ளிகள்ல பாடமாக்க முடியல. இவன் வேணா தனியார் பள்ளிகள்ல வேணா ஒரு பாடமா வச்சுக்கிறானே தவிர, அரசு பள்ளிகளில் இதுவரையில் பாடமாக்க முடியவில்லை. ஆனா எல்லா மாநிலங்களிலையும் அது இருக்கு. ஏன் நாங்கள் வைத்துக் கொள்ளவில்லை? ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சிந்தனையாளர்கள், நாங்கள் புரட்சியாளர்கள். எங்களுக்கு ஒரு மொழி தேவையில்லை என்றால் அந்த மொழி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தேவையான மொழி என்பது எங்களுடைய தாய்மொழி. ஆகவே இங்கே பார்க்கப்படுகின்ற போது நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நமக்கு நம்மளுடைய மக்களை பாதுகாப்பதற்கு நம்மளினுடைய மருத்துவ கல்வி இதுவரையில் மிகவும் சீரும் சிறப்புமாக தரமுள்ள ஒரு மருத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுல நீட் தேர்வு படிச்சவன் தான் மருத்துவம் பார்க்க முடியும்னா, அப்ப அம்மா தமிழிசை அவர்கள் வந்து ஏற்கனவே மருத்துவம் தான் படிச்சிருக்கிறாங்க, அப்ப அந்த அம்மா வந்து மருத்துவரே இல்லையா? இல்ல அந்த அம்மா வந்து அப்ப மருத்துவ சிந்தனையே கிடையாதா? இல்ல திடீர்னு ஒரு நோயாளியை பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஐயா அந்த அம்மா நீட் தேர்வு செய்யவில்லை என்பது என்னுடைய நோக்கமா? நீட் தேர்வு என்பது இன்றைக்கு நீட் தேர்வு என்பதை வைத்து திராவிட இயக்கங்கள் அரசியல் செய்யலாம். இந்த திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கம், அந்த இயக்கம், இந்த இயக்கம், பெரியார் மண்ணு, அந்த மண்ணு, இந்த மண் எல்லாம் திராவிடத்திற்கு ஆதரவாகத்தான் பேசுறானுங்களே தவிர, எவனொருவனும் இங்கே உண்மையை பேசுறது கிடையாது. எவனொருவனும் இங்கே உண்மையை பேசுறது இல்ல. ஏன் உண்மையை பேச மாட்டான்? தமிழ் தேசியத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க பூரா பேசுறான், ஆனா இங்க எவனொருவனும் அதை பற்றி பேசுவதில்லை. அதுதான் இங்கே இந்த திராவிடம் என்பது ஒரு திருட்டு, திராவிடம் என்பது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் என்பதை நீங்கள் அனைவரும் உணரணும். இன்றைக்கு மசோதா மட்டும் கொண்டு வருவதில் எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த மசோதா என்பது ஒரு விதமான இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு தீர்மானம் தான். இது வெறும் தீர்மானம், எழுதி போட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான். இன்னைக்கு ஒருத்தன் செத்து போயிட்டா மீண்டும் அடுத்த முறை ஒருத்தன் இறந்து போகும்போது இன்னொரு மசோதா வரலாம், இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்கலாம், இல்ல இன்னொரு ட்வீட் போடலாம். இதுதான் நடக்குமே தவிர வேறு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று இந்த காணொலியினுடைய வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறேன். நீட் தேர்வு என்பது நாம் அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும். மாணவர்கள், பெற்றோர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், சாதாரண இயக்கங்கள், இவைகள் முழுவதுமாக சமூக ஆர்வலர்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுத்து, நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், நாங்கள் எழுத மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு நாம் அனைவரும் முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருகின்ற போது முதலமைச்சருக்கு வேற வழியே இல்லாமல் அவரும் முன்வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீட் தேர்வு அவசியம் அல்ல, மருத்துவராக படிச்சுதான் நான் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலை என்பது ஒரு கேள்விக்குறிதான். மருத்துவராக இருந்தா தான் நான் வாழ முடியும், நடிச்சா நான் நேரடியாக கதாநாயகனா தான் நடிப்பேன், இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்கள் இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு துறையும் சிறந்த துறை தான். எந்த ஒரு துறையில் திறமை இருந்தாலும் அந்த துறைகளில் நீங்கள் உயர்ந்த இடத்தில் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் வர முடியும். அதனால தயவு செய்து மருத்துவராக வந்து தான் நான் மிகப்பெரிய சாதனை புரிவேன். நான் ஒரே ஒரு விடயங்களை நான் இதில் உண்மையான செய்தியை நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய உறவின் முறையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மருத்துவர். என்னுடைய உறவின் முறையில், உறவின் முறையினா ரத்த சம்பந்தப்பட்ட என்னுடைய உறவுகளில் ஒரு மருத்துவர். இது வரைக்கும் அந்த பையன் மருத்துவராக இருந்து இந்த நாட்டுக்கு எந்த சேவையும் பண்ணல, தன்னுடைய குடும்பத்துக்கே அவன் சேவை செய்யல. ஒரு மருத்துவராக படித்தவன் மருத்துவராக இந்த நீட்டுக்கு முன்னாடியே மருத்துவராயிட்டான். மருத்துவரானவன் இது வரைக்கும் அந்த மருத்துவமனை பக்கமே போறதில்லை, மருத்துவம் பக்கமே போறது கிடையாது. மருத்துவ ஏதோ பயிற்சி எடுக்கும்போது பயிற்சி எப்போ போனதோட சரி, அதற்கப்புறம் இது வரைக்கும் மருத்துவமனை பக்கமும் போறது கிடையாது. கேட்டா நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறத விரும்பல அப்படிங்கிற ஒரு தத்துவம் பேசப்படுவதாக ஒரு தகவல், எதையுமே செய்யல. அதை போல அது ஒரு உதாரணமா தான் நான் சொல்றேன். அதை போல இந்த படிக்கும்போது நான் வந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்களுடைய கனவு என்ன, நான் மருத்துவராக வேண்டும் அப்படின்னு சொல்றான். நான் மருத்துவராக வேண்டும் என்று சொல்லுவோம்னா உங்க மருத்துவராக வேண்டும், மருத்துவராகி நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், நான் மக்களுக்கு சேவை செய்ய போகின்றேன் அப்படின்னு சொல்லுவான்.
எந்த ஒரு பயலாவது மக்களுக்கு சேவை செய்யறன்னு ஒருத்தனை காட்டுங்க, ஒரு பயலை காட்டுங்க. இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவனா எவனாவது ஒரே ஒருத்தனை காட்டுங்க. இவன் மருத்துவர்னு சொன்னவன் மருத்துவர்னு இன்னைக்கு சேவை செய்யறான்னு ஒருத்தனை காட்டுங்க, ஒரே ஒருத்தனை காட்டுங்க. ஒரு பயலும் கிடையாது, ஒரு பயலும் சேவை செய்யறதே கிடையாது. சொல்றதோட சரி, அந்த மருத்துவத்துறைக்கு போன உடனே, அங்க போன உடனே இவனுக்கு கேஸ் ஆயிடுது. கேஸ் எல்லாம் கேஷா மாத்த பாக்குறானே தவிர, இவன் ஒரு காலமும் இங்கே பேசும்போது இவன் சொல்றானே நான் வந்து மருத்துவத்துறையில வந்து நான் மிகப்பெரிய சேவை செய்வேன் என்று குறிப்பிடுகின்றானே, எவனொருவனும் இங்க சேவை செய்வதே கிடையாது. அவ்வாறு சேவை செய்திருந்தால், மக்களுக்கு இந்த மருத்துவத்தினுடைய விழிப்புணர்வுகளை கொடுத்திருந்தால், இன்றைக்கு கால் வலிக்குதுன்னு போறவனுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் பில்ல போட்டு 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அனுப்புறான். 10 லட்சம் ரூபாய்க்கு பில்ல போட்டுட்டு 15 லட்சம் ரூபாய் வாங்குறான்னா, அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மருத்துவமனைகளும் நிர்வாகங்களும் இங்கே இருக்கு என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கே நான் முதலமைச்சரா இருக்கிறேங்க, இல்ல நான் பிரதமரா இருக்கிறேன், அரசு மருத்துவமனைகள் இருக்கும்போது எதுக்குங்க தனியார் மருத்துவமனைகள்? அரசு மருத்துவமனைகள் இருக்கும்போது எதுக்கு தனியார் மருத்துவமனைகள்? அரசு மருத்துவமனைகளை போல தனியார் மருத்துவமனைகள் இலவசமாக செயல்படுங்க. அரசு உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான சம்பளத்தை அரசு கொடுக்கும். நீங்க தேவையான உங்களுடைய வைத்திருக்கக்கூடிய உபகரணங்களுக்கு தேவையான அரசு கொடுக்கும். அரசுக்கு மாசம் நீங்க எல்லாம் வரி கட்டுங்கன்னு சொல்லி அந்த வரியை வாங்கிக்கிட்டு அதையே திரும்பி அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே, அதை செய்து விட வேண்டியதானே. கனடா போன்ற நாடுகள்ல தனியார் மருத்துவமனைகள் இல்ல, தனியார் மருத்துவமனைகள் இல்ல. நான் எந்த பிரச்சனைக்கு போனாலும் எனக்கு ஒரே மருத்துவமனை தான். எல்லார் மருத்துவமனைகள் எதற்குங்க? ஒரு அரசு, ஒரு அரசுல அரசு பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம் 2000 பள்ளிக்கூடம். அரசு மருத்துவமனை 2 மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் 2000 மருத்துவமனை. பிரதமர் ஒரு பிரதமர், அவரு இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர், ஒன்றிய அரசினுடைய பிரதமர். ஏங்க அவரையும் ஒரு தனியார போட வேண்டியதானே? இல்ல மாசத்துக்கு ஒரு ஆளை புதுசு புதுசா கான்ட்ராக்ட்ல போட வேண்டியதானே? ஏன் அதுக்கு மட்டும் முதலமைச்சர் மட்டும் எதுக்கு? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரே முதலமைச்சர், அவரையும் மாறி மாறி போட வேண்டியதானே? இல்ல தனியார் முதலமைச்சரை போட வேண்டியதானே? இதுல எல்லாம் உங்களுக்கு மாற்றம் தேவையில்லை, இதுல மட்டும் மாற்றம் வேணும். ஒரு மனிதர்கள் வாழ்கின்ற போது இந்த வாழ்கின்ற இந்த சமூகத்திற்கு உதவி செய்வதுதான் ஒரு அரசினுடைய கடமை. அந்த அரசு அந்த உதவிகளை செய்யாமல், இங்க பேசுறான் அரசியல் பேசுறான், அரசு ஒன்று இருக்கின்ற போது தனியார் எதற்கு? அரசு ஒன்று இருக்கும்போது தனியார் எதற்கு? அரசு கல்விக்கூடங்கள் இருக்கும்போது தனியார் கல்வி எதற்கு? அரசு அலுவலகங்கள் இருக்கும்போது தனியார் அரசு நிறுவனங்கள் எதற்கு? அதே போல அரசு பள்ளிகள் இருக்கின்ற போது தனியார் பள்ளிக்கூடங்கள் எதற்கு? தேவையற்றது. எதற்கு அது தேவையற்றது? இதைத்தான் கனடா போன்ற நாடுகள் என்ன செய்து, மருத்துவம் கல்வியும் இலவசமும் சொல்லு. அதை கொடு. எல்லார் தனியார் மருத்துவமனைகள்லையும், எல்லார் தனியார் மருத்துவமனைகள், எல்லார் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வகையில் மாற்று. அரசு அவர்களுக்கு தேவையான நிதி உதவியை கொடு. வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் இதை செய்வதற்கு சாத்தியம் இல்லை? ஏன் இதை செய்ய முடியாது? ஏன் செய்யக்கூடாது? 10 லட்சம் ரூபாய் ஒருத்தனை படுக்க வச்சு பில்லு வாங்குற இடத்துல 1 லட்சம் ரூபாய வாங்கு. 9 லட்சம் ரூபாய் ஏன் வாங்குற? அதை வச்சு அந்த தனியார் மருத்துவமனையை நடத்து. 10 லட்சம் ரூபாய் நீ வசூலிக்கிற இடத்துல உன்னைக்கு ஒரு தனியார் கல்வியில வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வசூலிக்கிற இடத்துல வருடத்திற்கு 1000 ரூபாய் வசூலி. எல்லாரையும் படிக்க வை, எல்லாருக்கும் கல்வியை கொடு. ஏன் கொடுக்க முடியாது? அதில் வருகின்ற அந்த வசூலிக்கக்கூடிய தொகையை வைத்துக் கொண்டு நீ ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை கொடு. தனி அரசு பள்ளிக்கூடத்துல பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் எவ்வளவோ, ஆனால் தனியார் கூடத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் இவ்வளவுதான். 2000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் இவ்வளவுதான். அவன் ஆனால் அதற்கு அவன் கடினமாக உழைக்க வேண்டும். இங்கே அரசு பள்ளியில் அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அவனுக்கு கொட்டும். கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கும் சொல்றவன் கொட்டுது. அப்படி கொட்டுகின்ற போது அதை போல இங்கே அரசு கல்வியில் படிக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் அரசு வேலை என்கின்ற ஒரு சட்டத்தை ஏன் இந்த அரசு கொண்டு வரக்கூடாது? அரசு கல்வியில் படிக்கக்கூடியவனுக்கு, எவன்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அரசு வேலை. அவனுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் போலீஸ், அவன் மட்டும்தான் கவர்மெண்ட் பேங்க், அவன் மட்டும்தான் அரசு துறை சார்க்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை, எல்லா வேலையும் அவனுக்கு மட்டும்தான். ஒரு சட்டத்தை ஏற்று ஒரு பையன் தனியார் பள்ளிக்கூடம் பக்கம் போக மாட்டான். இவன் தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு நேரம் எங்கே வர்றான்? நான் எனக்கு அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு வரான். இதற்கெல்லாம் யாரு கேள்வி எழுப்பணும்? பொதுமக்கள்.
பொதுமக்களாக நான் சிந்திக்கணும். நீங்கள் தான் இங்க இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மாற்ற வேண்டும். மாடு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று மாட்டுக்காக போராடிய இந்த மனிதர்கள் இன்றைக்கு மாணவர்களுக்காக ஒரு பேரும் போராடுறது இல்ல. நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி ஏன் இந்த பெற்றோர்கள் என்ன பண்றான், என்ன பண்றாங்க வீட்டுல எல்லாரும் இறங்கி களத்துல இறங்கி போராடு போராடி மாற்றத்தை ஏற்படுத்தி பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்றீங்க? தனுஷன் ஒரு பையன் இறந்து போயிட்டு அவன் வீட்டுல மட்டும்தான் இல்ல இறப்பா, ஒவ்வொருத்த வீட்லயும் இந்த இறப்பு, ஒவ்வொரு வீட்லயும் இது ஏற்பட்டு இருக்கக்கூடிய துக்கம். அரசியல்வாதிகள் ரொம்ப அப்படியே ரொம்ப கருவுற மீன் அப்படியே நழுவுற மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உதயநிதி பேசிட்டு போயிருவாரு. எடப்பாடி வந்து அப்படியே கையை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எடப்பாடி எவ்வளவு பெரிய பிராரதன அரசியல் பண்ணாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். எடப்பாடி செய்த வல்லமாரித்தன அரசியல் என்பது உலகத்திற்கே தெரியும். ஆனா எடப்பாடியை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னா அந்த வீடு தரசா போயிடும். இங்கே நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படணும். அரசியல்வாதிகள் உங்களை பகடை காய்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 100 ரூபாய் தூக்கி போட்டா இங்க என்ன, இவன் பூரா நம்ம 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 சேர ஆட்கள் இவன் பூரா, அதாவது தெருநாய் கூட அந்த தெருவில் இருக்கிறவன் சோறு போட்டாங்க திங்கும் தெருநாய் கூட, அதை எச்சு துண்டு போட்டீங்கன்னா கூட சாப்பிடும். எங்கேயோ இருந்து எவனோ ஒருவன் ஏதோ தூக்கி போட்டான்னா அந்த நாய் சாப்பிடாது. இந்த வெள்ளக்கார நாய், அந்த நாய், இந்த நாய், அந்த நாய் தான் எவன் என்ன பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் எவன் எந்த எதுனே தெரியாம திடீர்னு ஒருத்தன் நம்ம தெருநாய்க்கு கொண்டாந்து போட்டானா அந்த தெருநாய் சாப்பிடாது, அவனை போய் கடிச்சு வச்சிடும். அப்படி நாய்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தெருநாய்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் கூட உணர்வுகளும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இல்லை என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய வேதனை. நீட்டுக்காக ஏன் நான் என் புள்ள டாக்டர் ஆக போறானா, நான் ஏன் இதை செய்யணும், அந்த ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே எல்லாரும் இறங்கி போராடுவோம். எல்லா பிள்ளைகளும் நமது பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் முழுமையான கல்வியை கற்க வேண்டும் என்று நம்ம எல்லாருமே சமுதாயத்துடைய நலன் கருதி போராடணும். இந்த தமிழ் சமூகம் பூரா இன்னைக்கு போறேன் எனக்கு என்ன, அவன் எப்பேடுகிட்டு போனா எனக்கு என்ன, அப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பதனாலதான் இது இப்படி இருக்கு. இதுவும் இல்லாம ஊருக்கு ஊரு திமுக கொடியும் அதிமுக கொடியும் பிடிச்சிட்டு தெரியறான். இவன் பூரா நாசமா தான் போவான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவன் புள்ள பூரா இப்படித்தான் தெரியும், இதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது முடி இருக்கிறவன் தலை சிவிக்கிறாங்கிற கதை தான். பணம் இருக்கிறவன் படிக்க வச்சுக்கலாம், பணம் இருக்கிறவன் அவனுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து மாற்றங்களை செய்து கொள்ளலாம். இல்லாதவன் என்ன செய்வான், தெருவில் வருஷம் பூரா இவன் கூலி வேலை செஞ்சா அந்த கூலி வேலையை பிள்ளை செய்ய வேண்டியதான். இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் வேண்டும் என்றால், மாற்றம் தேவை என்றால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வசதி இருக்குது, பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறான், எனக்கு வசதி இல்லை, நான் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேறுபாடுகளும், அவன்கிட்ட பணம் இருக்குது அவன் செய்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைகளும் இருக்கின்ற போது, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் தனியார் வேலை பார்க்கட்டும், அவனுக்கு அரசு வேலை கொடுக்க மாட்டோம் என்று அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுகின்ற போது அவனும் மாறுவான். ஆனால் அப்படிப்பட்ட அரசு இல்லை, இந்த அரசே தனியார் அரசு தான், பிரதமரே தனியார் பிரதமர் தான், ஆனா பேருக்கு தான் நாட்டினுடைய பிரதமர், ஆனா அவரு ஒரு தனியார் பிரதமர் தான், அங்கு அவர் இயக்கிறது தனியார் தான். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே மக்கள் உணர்ந்து இந்த நாட்டினுடைய அடுத்து வருகின்ற தலைமுறைகளுடைய எதிர்காலம் பெற்றோர்களாகிய உங்களுடைய கையில தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை உணர்ந்து, அதனால் இவெல்லாம் இப்படி எல்லாம் வீணா போயிருவான், இவன் டாக்டராக போறானா, இவன் வக்கீலாக போறானா, இவன் கலெக்டராக போறானா என்றெல்லாம் சிந்திக்காமல் எந்த ஒரு இளைஞனும் ஒரு நாள் மிகப்பெரிய உயரிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே தொடர்ந்து நான் ஒரே ஒரு இறுதியான ஒரு உரையை சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் 1200 மாணவர்கள் படிக்கும் போது, ஒவ்வொரு வகுப்பறையிலையும் 100-120 மாணவர்கள் படிக்கும் போது, எவனோ ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், எல்லாரும் எடுக்கிறது இல்லை. ஆனா என் பிள்ளை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் படிப்பான், என்னைக்காவது ஒரு நாள் எடுப்பான். இப்ப 6வது படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் 12வது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், 12வது வரைக்கும் ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் அவனுக்கு ஒரு அவனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி 6வது படிக்கும் போது ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க், கடைசி ரேங்க் எடுக்கிறவன் 12வது வரைக்கும் என் பையன் கடைசி ரேங்க்ல இருக்க மாட்டான், எப்பயாவது ஒரு மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்கள் நிச்சயமாக மாறும், அவனும் ஒரு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்டராக வருவான், ஒரு டாக்டராக வருவான், ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக வருவான் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பெற்றோர்கள் படிக்க வைக்கிறோம். அதுதான் தன்னம்பிக்கை. அதை போல ஒவ்வொரு பிள்ளைகளத்தினுடைய எதிர்காலமும் அவர்களுடைய திறமைக்கேற்றார் போல மாறும், அவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அது பெற்றோர்களினுடைய உங்களுடைய கையில் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பது உங்களுடைய கையில் இருக்கு.
இந்த இப்ப நீட் தேர்வு போன்று மருத்துவர்களாக வேண்டும் என்கின்ற மாணவ செல்வங்களினுடைய கனவுகள் தகர்க்கப்படுகின்றன. இதனால் கல்விக் கொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கல்விக் கொலைகளுக்கு எதிராக பொதுமக்களாகிய நீங்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் போராட வேண்டும் என்பதுதான் எமது இந்த ஒரு காணொலியினுடைய ஒரு நோக்கம். ஆகவே நான் இதைத்தான் எல்லாருக்கிட்டையும் விரும்புறேன். இதுல வந்து அரசு வந்து நான் உசுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்லி அரசு என்னை கைது செய்யணும், எப்ப விமான நிலையத்துக்கு வருவோம், அப்ப நாங்க உன்னை கொத்தா தூக்குவோம், அப்ப நாங்க இவனை போட்டு அடிப்போம் அப்படின்லாம் அரசு இந்த அரசு இந்த வேலையை தான் செய்யுமே தவிர, அரசு இந்த நாட்டில் நல்ல விடயங்களை அரசு முன்னெடுப்பதே கிடையாது. நல்லதெல்லாம் செஞ்சா நீ அந்த நாட்டில் இருக்கிற அப்படிங்கிற ஒரு நிலைகளுக்கு தான் இருக்கின்றன. தயவு செய்து சிந்திப்போம், செயல்படுவோம், மாற்றங்களை உருவாக்குவோம். தனி ஒருவனுடைய புரட்சி அல்லாமல் இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய புரட்சியாக மாற வேண்டும், உருவெடுக்க வேண்டும். ஐயா, நான் கனடாவில் இருக்கிறேன், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் பற்றி நான் ஒரு காலமும் கவலைப்பட்டதில்லை. ஏனென்றால் கனடிய மண்ணில் பிறந்த எனது மகன் கனடிய தமிழனான ஈகன் இருப்பு தமிழன் இன்றைக்கு மட்டுமல்ல அவனுடைய எதிர்காலத்தை பற்றி அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் படிக்கும் போது அவன் என்ன படிக்க விரும்புகின்றானோ, அந்த அவன் படிக்கும் போது நான் மருத்துவராக வேண்டும் என்று விரும்புகின்றானா, அந்த மருத்துவத்தை அவன் 8வது படிக்கிற போதிலிருந்தே அவன் தேர்ந்தெடுத்துறான். அவனுக்கு தேவையான கல்வியையும் பயிற்சியையும் இந்த நாடு அளித்து அவனை மருத்துவராக மாற்றுதே. அந்த மருத்துவராக அவன் போகும்போது, அந்த உயர்கல்விக்கு போகும்போது அவனுக்கு வந்து பணம் இல்லைன்னா இந்த நாடே அவனுக்கு தேவையான பணங்களை கொடுத்து அவனையும் படிக்க வச்சு மருத்துவராக்கி அவனுக்கு வேலையும் கொடுத்து அவங்கிட்ட இருந்து மாசம் மாசம் ஒரு தொகையை சம்பளத்துல நான் உனக்கு எடுத்துக்கிறேன், நீ படிச்சுட்டு நீ பாட்டுக்கு மேல போய்கிட்டே இருன்னு சொல்லி இந்த நாடு உதவி செய்து. அதனால நான் செத்து போயிட்டாலும் எனக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் இந்த நாடு, அதைத்தான் சொல்கின்றோம், உனக்கு நீ நாட்டுக்கு என்ன செய்தாய், நாடு உனக்கு என்ன செய்கின்றது என்பது. அதே போல இந்த கனடா போன்ற நாடுகளில் நாடு அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் பிள்ளைகளை பற்றிய கவலை இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. மாதந்தோறும் பிள்ளைகளுக்கு 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் கொடுத்து பிள்ளைகளை நன்கு வழங்க, பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் காய்கறி வகைகள் பல வகைகளை கொடுத்து பிள்ளைகளை நன்கு உருவாக்குங்கன்னு சொல்லுது இந்த நாட்டினுடைய அரசு. என் மகனுக்கு மாசம் 25,000 ரூபாய் கொடுக்குது. ஏன் கொடுக்குது இந்த அரசு? பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பயன்படுத்தி நீ நல்லா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுன்னு சொல்லுது. என் ஊர்ல ஒரு முட்டை போட்டா கூட அந்த முட்டையில பாதி பூச்சி முட்டைகளையும் பாதி அந்த முட்டைகளையும் அழுகி போன முட்டைகளையும் உள்ள போட்டு அதையும் கொடுத்து பல கோடிய அதுக்கும் பில்ல போட்டுட்டு இருக்கக்கூடிய வியாபார நோக்கத்தின் கொண்ட அரசியல்வாதிகளாக இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அடிப்படையிலிருந்து நாம் குழந்தைகளை ஆரோக்கியமாக உருவெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்க வேண்டும். ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை, ஆரோக்கியமான கல்வி முறை இல்லை. இவைகள் எல்லாம் மாற்றங்கள் வேண்டும். இந்த மாற்றத்தினுடைய வாயிலாகத்தான் எனக்கு என்னங்க என் பிள்ளை நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனை படைத்தவர்களாக 99% பேர் இருக்கிறான். அதுதான் நமக்கு பிரச்சனை. இருப்பினும் போராடும், மாற்றம் நமக்கு நம்முடைய கையில். பெற்றோர்கள் அனைவரும் களமிறங்குவோம், மாணவர்கள் அனைவரும் களமிறங்குவோம். பிரதமராவது முதலமைச்சராவது அவர்களும் அப்புறவங்க இவங்களும் நமக்கு சேவை செய்ய வந்தவங்க. நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், நாம் தான் அரசு, நீட் தேர்வை நிச்சயமாக ஒழிப்போம் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் வாருங்கள், களமிறங்கி போராடுவோம். இணையதளங்கள் வாயிலாக மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நிச்சயமாக நீட் தேர்வு புறக்கணிக்கப்படும், அதை நாம் கையில் எடுப்போம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், சமூக ஆர்வலர்.